கார்கில் வாரில் இந்தியாவுக்கு நிறைய ஹீரோஸ் கிடைச்சாங்க. அதில் ஒருத்தர் தான் கிரனேடியர் யோகேந்திர சிங் யாதவ். இந்தியன் மிலிட்ரிக்கு கொடுக்கப்படுற உயரிய விருதான பரம்வீர் சக்ராவை வாங்கின யங்கஸ்ட் ரெசிபியன்ட் இவர் தான். யோகேந்திர சிங் யாதவ் பற்றியும் அவர் நம்ம நாட்டுக்காக உயிரை பணையம் வச்சு செஞ்ச செயல்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யோகேந்திர சிங் யாதவ் உத்தரப்பிரதேஷோட புலந்த்சேர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட அப்பாவும் ஒரு ராணுவ வீரர் தான். இவங்க அப்பா 1971 வார் வெட்டரன். இவருக்கு வெறும் 16 வயசு இருக்கும் போதே இவர் மிலிட்ரியில் சேர்ந்துட்டார். இவருக்கு கிரனேடியர் ரெஜிமெண்ட் கிடைக்குது. கார்கில் வார் ஸ்டார்ட் ஆனப்போ யோகேந்திர சிங் யாதவ் லீவில் இருக்கிறார். போர் ஆரம்பிச்ச உடனே அவருடைய பெட்டாலியனோட வந்து சேர்ந்துக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். இவருக்கு ஃபர்ஸ்ட் போர்ட்டர் வேலை தான் கொடுக்குறாங்க. போர்ட்டர்னு சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. டெய்லியும் பேஸ்ல இருந்து பேட்டில் ஃபீல்டுக்கு போய் போர்ல ஈடுபட்டு இருக்க வீரர்களுக்கு தேவையான தண்ணி, சாப்பாடு, ஆயுதங்கள்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற வேலை. அதிக வெயிட்டை தூக்கிட்டு ரொம்பவே உயரத்தில் இருக்கிற பேட்டில் ஃபீல்ட்ஸுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை 22 நாள் ரொம்பவே சிறப்பாக செஞ்சாரு யோகேந்திர சிங் யாதவ். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இவருடைய பெட்டாலியனுக்கு டைகர் ஹில் அட்டாக் பண்றதுக்கான டாஸ்க கொடுக்குறாங்க. யோகேந்திர சிங் யாதவ் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்பவே சிறப்பாக செஞ்சதுனால டைகர் ஹில்ல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போற காத்தக் பிளாட்டூனுக்கு இவர் செலக்ட் ஆகிறார். இந்த காத்தக் பிளாட்டூன்ல ஒரு ஆபீசர், ஒரு ஜேசிஓ, 21 ஜவான்ஸ், மொத்தம் 23 வீரர்கள் இருக்காங்க. அட்டாக் பண்ண போற இந்த காத்தக் பிளாட்டூனை சப்போர்ட் பண்றதுக்கு இவங்க கூடவே டெல்டா கம்பெனி சோல்ஜர்ஸும் வராங்க. டைகர் ஹில்ல கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற லட்சியத்தோட இந்த வீரர்கள் அவங்க டார்கெட்டை நோக்கி முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. மலை ரொம்பவே செங்குத்தா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த மலையில ஏறுறாங்க நம்ம வீரர்கள். அப்பதான் இவங்க போற பாதையோட ரெண்டு பக்கத்திலயுமே எதிரிகளோட போஸ்ட் இருக்கிறத நோட் பண்றாங்க நம்ம வீரர்கள். இதனால எந்த விதமான சத்தமும் ஏற்படுத்தாம ரொம்பவே அமைதியா அவங்க டார்கெட்டை நோக்கி முன்னேறாங்க நம்ம வீரர்கள். மலையேற ஆரம்பிச்ச அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கிட்டத்தட்ட டைகர்களோட டாப்பை நெருங்கிடுறாங்க நம்ம சோல்ஜர்ஸ். வீரர்கள் எல்லாம் ரொம்பவே டயர்டா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க ரெஸ்ட் எடுக்கிற இந்த நேரத்தில் இவங்களுடைய கமாண்டர் கேப்டன் சச்சின் நிம்பல்கர் கொஞ்சம் சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துல எதுவும் ஆபத்து இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு. இவங்க ஒரு 100 மீட்டருக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களை நோக்கி ரெண்டு சைட்ல இருந்தும் பயங்கரமா எதிரிகள் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் பதில் தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா எதிரிகள் எங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாததுனால நம்மளுடைய கவுண்டர் அட்டாக் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. நிலைமையை சமாளிக்க முடியாததுனால உடனடியாக இன்ஃபர்மேஷனை பேஸுக்கு பாஸ் பண்றாங்க நம்ம சோல்ஜர்ஸ். உடனடியாக எதிரிகளோட நிலைகளை குறி வச்சு பேஸ்ல இருந்து நம்மளுடைய ஆர்மி ஆர்டிலரி ஃபயர் பண்றாங்க. ஃபைனலா அன்னைக்கு மிட் நைட் கேப்டன் நிம்பல்கரும் அவர் கூட போன சோல்ஜர்ஸும் எந்த பெரிய காயங்களும் இல்லாம தப்பிக்கிறாங்க. இப்போ எதிரிகளுக்கு இந்தியன் ஆர்மி டைகர் ஹில்ல நோக்கி வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால எதிரிகள் ரொம்பவே உஷாராகிறாங்க. உடனடியாக பேஸ்ல இருந்து நம்ம வீரர்களுக்கு ஒரு மெசேஜ் போகுது. அது என்னன்னா, எதிரிகளுக்கு நீங்க வரது தெரிஞ்சு போயிடுச்சு, அவங்க உங்களை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வேகமா போய் அவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த மெசேஜ். உடனடியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கைவிட்டுட்டு டைகர் ஹில்லோட டாப்பை நோக்கி காத்தக் பிளாட்டனும் அவங்களோட சப்போர்ட்டுக்கு வந்த டெல்டா கம்பெனியும் முன்னேறி போறாங்க. இந்த மொத்த டீமுக்கும் ஸ்கவுட்டா, அதாவது வழிகாட்டுற கைடா யோகேந்திர சிங் யாதவும் இன்னொரு யோகேந்திர யாதவும் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு மலையேறாங்க. காலையில 5:30 ஒரு இடத்துல கயிறை கட்டி கிராஸ் பண்றாங்க. ரெண்டு யோகேந்திர யாதவ் அப்புறம் இன்னும் 5 வீரர்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுறாங்க. அப்போ கரெக்டா எதிரிகள் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகளோட ஃபயர் கண்டினியூஸா வரதுனால டீம்ல இருக்கிற மீதி சோல்ஜர்ஸால அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல. இந்த 7 பேரும் தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு முன்னாடி ஒரு சங்கர் இருக்கிறத பாக்குறாங்க நம்ம சோல்ஜர்ஸ். சங்கர்ங்கிறது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். அந்த சங்கருக்குள்ள எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமலே அந்த சங்கரை தாக்கணும் அப்படின்னு இந்த 7 பேரும் முடிவு பண்றாங்க. முடிவு கண்ண கையோட இந்த 7 பேரும் தைரியமா அந்த சங்கரை அட்டாக் பண்றாங்க. நம்ம சோல்ஜர்ஸோட இந்த அட்டாக்ல அந்த சங்கர் உள்ள இருந்த 4 எதிரிகளும் கொல்லப்படுறாங்க. இந்த சண்டைய மலைக்கு மேல இருக்கிற பங்கர்ல இருந்து பாக்குற எதிரிகள் நம்ம சோல்ஜர்ஸை குறி வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகளோட ஃபயரிங்ல இருந்து தங்களை தற்காத்துக்கிறதுக்காக இந்த 7 சோல்ஜர்ஸும் அந்த சங்கருக்குள்ள போயிடுறாங்க. இந்த 7 சோல்ஜர்ஸும் ஒரு வித்தியாசமான நிலைமையில மாட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவங்களால மேலையும் போக முடியாது, ஏன்னா அங்க அதிக அளவுல எதிரிகள் இருக்காங்க. அதே மாதிரி இவங்களால கீழையும் வர முடியாது, ஏன்னா எதிரிகள் விடாம ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோல்ஜர்ஸ்க்கு முன்னால போனாலும் சாவு, பின்னால வந்தாலும் சாவு அப்படிங்கிற நிலைமை ஏற்படுது. இந்த நிலைமையில தான் இந்த 7 பேரும் எப்படியும் நம்மளை கொல்ல போறாங்க, அதுக்குள்ள நம்மளால எவ்வளவு எதிரிகளை கொள்ள முடியுமோ அவ்வளவு பேரை கொள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனடியே அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க. இவங்க பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து மலைக்கு மேல இருக்கிற பங்கரை நோக்கி விடாம ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சோல்ஜர்ஸ். எதிரிகளும் விடாம அந்த பங்கர்ல இருந்து நம்ம சோல்ஜர்ஸ் நோக்கி ஃபயர் பண்றாங்க. இந்த கன் ஃபைட் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடக்குது. இப்போ இந்த 7 சோல்ஜர்ஸையும் இந்த அம்யூனிஷன் கிட்டத்தட்ட தீந்து போற நிலைமைக்கு வந்துருச்சு. உடனடியே நம்ம சோல்ஜர்ஸ் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறாங்க. அது என்னன்னா, ஃபயரிங்கை ஸ்டாப் பண்றாங்க. இப்போ இந்தியன் சைட்ல இருந்து ஃபயரிங் ஸ்டாப் ஆனதுனால சங்கர் உள்ள இருக்கிற எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எதிரிகள். காலையில ஒரு 11:30 ஆகுது டைம். அப்போ 12 எதிரி வீரர்கள் சங்கரை நோக்கி வராங்க. அவங்க கிட்ட வர வரைக்கும் ரொம்ப அமைதியா இருக்கிற நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அவங்க கிட்ட வந்ததும் அவங்களை நோக்கி பயங்கரமா சுடுறாங்க. இந்த அட்டாக்ல வந்த 12 பேர்ல 10 பேர் கொல்லப்படுறாங்க. 2 பேர் மட்டும் எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. ஓடி போன இந்த 2 பேரும் போய் அவங்களுடைய போஸ்ட் அலர்ட் பண்றாங்க. அடுத்த 1:30 30-ல 35 எதிரி வீரர்கள் ஹெவி மிஷின் கன்ஸ், ஆர்பிஜின்னு நிறைய ஹெவி வெப்பன்ஸை வச்சு நம்ம சோல்ஜர்ஸ் பதுங்கி இருக்கிற சங்கரை தாக்கிக்கிட்டே முன்னேறி வராங்க. இந்த அட்டாக் ரொம்பவே ஹெவியா இருக்கு. இதுல அந்த சங்கரோட டாப் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. அது மட்டும் இல்லாம அந்த சங்கர் பீஸ் பீஸா வெடிச்சு செதறுது. துப்பாக்கியால சுடுறது பத்தாதுன்னு மலைக்கு மேல இருக்கிற எதிரி வீரர்கள் நம்ம சோல்ஜர்ஸ் நோக்கி பெரிய பெரிய பாறைகளையும் உருட்டி விடுறாங்க. எதிரிகளோட இந்த தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்மளுடைய சோல்ஜர்ஸ் அந்த மலைப்பகுதியில் இருக்கிற பெரிய பெரிய பாறைகளுக்கு பின்னாடி போய் பதுங்கிக்கிறாங்க. நம்மளுடைய சோல்ஜர்ஸ் ஒரு லைட் மிஷின் கன் இருக்கு. அதை நோட் பண்ற எதிரிகள் அந்த லைட் மிஷின் கன் குறி வச்சு அட்டாக் பண்றாங்க. உடனடியாக அந்த லைட் மிஷின் கன் ரெக்கவர் பண்ற பொறுப்பை யோகேந்திர சிங் யாதவ் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் போய் அதை சக்சஸ்ஃபுல்லா ரெக்கவர் பண்றாரு. அடுத்து
யோகேந்திர சிங் யாதவையும் கிரனேடியர் அனந்தராமையும் போய் நம்மளுடைய ஸ்னைப்பர் லான்ஸ் நாயக் நரேஷுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. ரெண்டு பேரும் சில ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ளேயே யோகேந்திர சிங் யாதவ் மேல ஒரு கிரனேடை வீசுறாங்க எதிரிகள். அந்த கிரனேட் யோகேந்திர சிங் யாதவோட காலில் பட்டு பிளாஸ்ட் ஆகுது. அப்படியே கீழே விழுறாரு யோகேந்திர சிங் யாதவ். ஃபர்ஸ்ட் கால் போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கைகளால் தொட்டு பார்க்கறாரு. அவர் நினைச்ச மாதிரி கால் போகல இருக்கு, ஆனால் ரொம்பவே பயங்கரமா காயமடைஞ்சிருக்கு. கால் இருக்கு அப்படிங்கறத நினைச்சு அவர் ரிலீவ் ஆகுறதுக்குள்ளேயே அடுத்த கிரனேட் அவர் மேல வீசுறாங்க. இந்த கிரனேட் பிளாஸ்ட்ல யோகேந்திர சிங் யாதவுக்கு முகத்துல பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் நிக்காம அப்படியே ஓடி அவருடைய கண்ணுக்குள்ளேயும் போகுது. இதனால கொஞ்ச நேரத்துக்கு பார்வை தெரியாம போகுது யோகேந்திர சிங் யாதவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வை திரும்ப அவருக்கு வருது. பார்வை திரும்பி வந்த உடனே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து லான்ஸ் நாயக் நரேஷ் கிட்ட போயிட்டு பேண்டேஜ் கட்டி விட சொல்றாரு யோகேந்திர சிங் யாதவ். யோகேந்திர சிங் யாதவுக்கு கட்டு போடுறதுக்காக பேண்டேஜ கையில எடுக்கிறாரு லான்ஸ் நாயக் நரேஷ். அப்போ கரெக்டா ஒரு புல்லட் அவர் மேல பாயுது. கையில இருக்கிற பேண்டேஜோடய அவர் நாட்டுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்றாரு. உடனடியா யோகேந்திர சிங் யாதவ் நரேஷ் சார ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கிரனேடியர் அனந்தராம் கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னு அவர் கேட்கும் போது கிரனேடியர் அனந்தராம் மேல மிஷின் கன் புல்லட்ஸ் பாஞ்சு அவரும் நாட்டுக்காக அவருடைய உயிரை தியாகம் பண்றாரு. ஆல்ரெடி நிறைய ரத்தம் வெளியேறினதுனால யோகேந்திர சிங் யாதவ் இந்த ஸ்டேஜ்ல அரமாயக்க நிலைக்கு போயிடுறாரு. இருந்த ஏழு பேர்ல ரெண்டு பேர் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாங்க. ரெண்டு யோகேந்திர சிங் யாதவுக்கும் பயங்கரமான காயம் ஏற்பட்டு சண்டை போட முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப மீதம் இருக்கிற மூணு வீரர்கள் 30 அதிகமான எதிரிகளை எதிர்த்து ரொம்பவே தைரியமா சண்டை போடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல யோகேந்திர சிங் யாதவ் தவிர மத்த 6 பேரும் நாட்டுக்காக அவங்களுடைய உயிரை தியாகம் பண்றாங்க. யோகேந்திர சிங் யாதவ் அரை மயக்கத்துல இருக்காரு. அவர் மேல நம்மளுடைய மத்த வீரர்களோட உடல்கள் இருக்கு. எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸையும் கொலை பண்ணிட்டோமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வீரர்களோட உடல்களை சுட்டு அதை செக் பண்றாங்க எதிரிகள். இது மாதிரி அவங்க சுட்டு செக் பண்ணும் போது யோகேந்திர சிங் யாதவையும் அவங்க சுடுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த புல்லட்ஸ் எல்லாம் அவருடைய கையிலையும் காலையும் மட்டும்தான் படுது. புல்லட்ஸ் அவர் மேல பாயும் போதும் அந்த வலியினால சின்ன சத்தம் கூட ஏற்படுத்தாம அந்த வலியை பொறுத்துக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ அவங்களுடைய போஸ்டுக்கு தெரியப்படுத்துறாங்க எதிரிகள். அதுக்கடுத்தது கீழே இருக்கிற இந்தியன் போஸ்ட் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதை கேட்டதும் அவங்க தன்னோட பிளட்டூன்ல இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸ் தான் அட்டாக் பண்ண பிளான் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைக்குது. அது என்னன்னா எதிரிகள் இவர் உயிரோட இருக்காரா அப்படின்னு செக் பண்ண எங்க வேணாலும் சுட்டுருக்கலாம். ஆனா அவங்க இவருடைய கையையும் காலையும் தான் சுட்டாங்க. ஒருவேளை தலையிலையோ இல்ல நெஞ்சிலையோ சுட்டிருந்தாங்கன்னா இவர் உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காரு. இதனால அதிர்ஷ்டம் தன் பக்கம் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். இவ்வளவு தாக்குதலையும் தாண்டி உயிர் பிழைச்சிட்டேன், இனிமேல் இவங்களால என்ன கொல்ல முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை இவருக்கு வருது. புதுசா கிடைச்ச அந்த நம்பிக்கையோடையும் தன்னுடைய சக வீரர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் என்ன செய்யலாம்னு யோசிக்கிற யோகேந்திர சிங் யாதவுக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கிரனேட் மிச்சம் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது. இந்த பாயிண்ட்ல நம்ம சோல்ஜர்ஸ் கிட்ட ரெண்டே ரெண்டு எதிரி வீரர்கள் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்ம சோல்ஜர்ஸோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாரு யோகேந்திர சிங் யாதவ். உடனடியா உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியையும் ஒன்னு சேர்த்து அந்த கிரனேடோட பின்ன எடுத்து எதிரி நாட்டு வீரர் மேல தூக்கி வீசுறாரு. அது கரெக்டா அவருடைய ஜாக்கெட்டோட ஹுட்ல போய் படுது. அதை எடுக்க ட்ரை பண்றாரு அந்த வீரர். ஆனா அதுக்குள்ளேயே அந்த கிரனேட் பிளாஸ்ட் ஆகுது. அந்த வீரர் அப்படியே யோகேந்திர சிங் யாதவ் மேலேயே விழுறாரு. உடனடியா அந்த வீரரோட கண்ணை கையில எடுத்த யோகேந்திர சிங் யாதவ் இன்னொரு வீரரை சுட்டுக் கொள்றாரு. எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸையும் கொண்டுட்டோம், அப்படியும் யாரோ ஃபயர் பண்றாங்கன்னா இந்தியன் சைடுக்கு ரீஎன்போர்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற எதிரி வீரர்கள் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ யோகேந்திர சிங் யாதவுக்கு தப்பிச்சு போய் உயிர் பிழைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவர் தப்பிச்சு போகல. நடக்க கூட முடியாத நிலைமையில இருந்தாலும் மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து எதிரிகளோட போஸ்ட் கிட்டே போயிடுறாரு. மதியம் ஒரு 1:30 அளவுல எதிரிகளோட போஸ்ட் போய் ரீச் பண்ற யோகேந்திர சிங் யாதவ் எதிரிகள் எங்க தங்கியிருக்காங்க, அவங்க வெப்பன்ஸ் எங்கெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுடைய அம்யூனிஷன்ஸ் எங்க ஸ்டோர் பண்றாங்கன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு சத்தமே இல்லாம எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்ப வந்துடுறாரு. தன்னுடைய சக வீரர்களோட உடலை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு அதுக்கப்புறமா தப்பிக்கிறதுக்காக மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறார். யோகேந்திர சிங் யாதவுக்கு மொத்தம் 17 புல்லட் வூண்ட்ஸ் ஏற்பட்டிருக்கு. முகம் அப்புறம் கால்கள்ல பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கை ரொம்பவே பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அந்த கையை இவரால் அசைக்க கூட முடியல, அது இவர் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான். ஒரு கட்டத்துல வலி தாங்க முடியாம அந்த கையை பிச்சு போட ட்ரை பண்றாரு யோகேந்திர சிங் யாதவ். ஆனா பிக்க முடியாததுனால அந்த கையை உடம்போட சேர்த்து கட்டிக்கிட்டு தொடர்ந்து கீழே இறங்கி வர்றாரு. ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிஞ்சு போன இவரோட பிளட்டூன் கிட்ட வந்து சேர்றாரு யோகேந்திர சிங் யாதவ். இவரை பார்த்தோடனே மற்ற வீரர்கள் உடனடியாக ஓடி போய் இவரை ரெஸ்கியூ பண்றாங்க, பேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இவங்களுடைய சிஓ யோகேந்திர சிங் யாதவ் பார்க்க வராரு. அப்போ அதிக அளவில் பிளட் லாஸ் ஏற்பட்ட காரணத்தினால யோகேந்திர சிங் யாதவுக்கு பார்வை மறுபடியும் போயிடுது. ஆனாலும் எதிரி போஸ்ட் பத்தின எல்லா டீடைல்ஸையும் தெல்ல தெளிவா சொல்லிட்டு மயங்கிடுறாரு யோகேந்திர சிங் யாதவ். அதுக்கப்புறம் 3 கழிச்சு ஸ்ரீநகர்ல இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறாரு. பார்வை திரும்ப அவருக்கு வருது. முதல் கேள்வியா டைகர் ஹில் என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இவர் தப்பிச்சு பேஸ்க்கு வந்த அன்னைக்கு நைட்டே பிராவோ டெல்டா கம்பெனி அப்புறம் காத்தக் பிளட்டூன் சேர்ந்த 100 இந்தியன் சோல்ஜர்ஸ் இவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடிப்படையா வச்சு எனிமி போஸ்ட் அட்டாக் பண்ணி ரொம்ப ஈஸியா அதை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு யோகேந்திர சிங் யாதவ். இதுக்கப்புறமா யோகேந்திர சிங் யாதவ் டெல்லிக்கு கொண்டு வரப்படுறாரு. போன் கிராஃப்டிங் மூலமா டேமேஜ் ஆன இவருடைய கையை நார்மல் ஆக்குறாங்க. நாட்டுக்காக இவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் இவர் செஞ்ச தியாகத்துக்காகவும் யோகேந்திர சிங் யாதவுக்கு இந்தியன் ஆர்மியோட உயரிய விருதான பரம்வீர் சக்ரா கொடுக்குறாங்க. பரம்வீர் சக்ராவை வாங்கும் போது இவருடைய வயசு வெறும் 19 தான். பரம்வீர் சக்ராவை வாங்கின யங்கஸ்ட் சோல்ஜர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிறதுக்கு யோகேந்திர சிங் யாதவுக்கு பல மாதங்கள் ஆகுது. ஃபுல்லா ரெக்கவர் ஆன உடனே அவர் மறுபடியும் டியூட்டியில ஜாயின் பண்றாரு. சுபேதார் மேஜரா இருந்த யோகேந்திர சிங் யாதவுக்கு 2021 ஆனரரி கேப்டன் டைட்டில் கொடுக்குறாங்க. டிசம்பர் 2021 ஆர்மியிலிருந்து
இருந்து ரிட்டையர் ஆகிறாரு யோகேந்திர சிங் யாதவ். இந்த வீடியோ மூலமா இந்தியாவோட மிகச்சிறந்த வீரர்கள் ஒருத்தரான பரம்வீர் சக்ரா, சுபேதார் மேஜர், ஆனரரி கேப்டன் யோகேந்திர சிங் யாதவ் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையோட பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.